கர்த்தராகிய இயேசுவின் அற்புதமான நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவராகிய இயேசுவினுடைய தொடுதல் உங்களை அபிஷேகத்தில் நடத்தும். சாத்தானுடைய பாவத்தையும் சாத்தானுடைய பலத்தையும் சக்தியும் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயிக்கும்படி, நாம் ஜெயிக்கும்படி தேவன் செய்து விடுகிறார். ரோமர் 16:20 வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவின் ஏவுதலால் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் விசுவாச உலகத்திற்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கும் இருக்கிற அதிகாரத்தை வல்லமை குறித்து இந்த இடத்துல அவர் போதிக்கிறார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். எத்தனை அற்புதமான நம்பிக்கை கொடுக்கும், புதுபலன் கொடுக்கும், அபிஷேகிக்கும் ஒரு செய்தி என்று உங்களுக்கு விளங்குகிறதா? பாவிகளாக இருந்தபோது அந்த சாத்தானின் காலின் கீழ் நாம் எல்லோரும் ஒரு காலத்தில் இருந்தவர்கள். ஆனால் பரலோக கடவுள் இயேசு கிறிஸ்துவாய் இந்த உலகத்துக்கு வந்து இந்த முழு உலகில் உள்ள எல்லா தேச மக்கள், எல்லா இனத்து மக்கள், தெய்வ பக்தி உள்ள அத்தனை மக்களையும் பாவம் என்னும் அந்த சாத்தானின் காலின் பிடியிலிருந்து நம்ம இயேசு மீட்டு விட்டார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் லூக்கா 9:1 பாருங்கள். என் நாமத்தில் சகல வியாதிகளையும் சுகமாக்குங்கள் என்று சொல்லி வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்தாராம். ஆமாம் நண்பாளர்களே, எந்த பிசாசின் காலின் கீழே ஒவ்வொரு பாவியும் இருந்தார்களோ இயேசு அந்த பிசாசை சிலுவையில் நசுக்கி இன்றைக்கு அந்த பிசாசை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது காலின் கீழே கொண்டு வந்து விட்டார். இது தேவனால் தான் முடியும். எந்த மனித சக்தியாலும் இது முடியாது. பூமியில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் பிசாசின் அதிகாரமே காரணம். அது எந்த தேசத்தில், அது எந்த துறையிலே, அது எந்த சூழ்நிலையில், எந்த பேரில் நடந்தாலும் சரி, மனிதாபிமானம் இல்லாத கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் வேசித்தனங்களும் உபச்சாரத்தனங்களும் எல்லா மோச நாசத்தனங்களெல்லாம் சாத்தானுடைய செயல்களே. இயேசுவின் நாமத்தில் அவைகளெல்லாம் நாம் நசுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்கள், பாவத்தை விட்டு விடுங்கள். அப்பொழுது சாத்தானை உங்கள் காலின் கீழ் கிறிஸ்து இயேசு கொண்டு வருவார், நசுக்கி விடுவீர்கள். அநேக பேரை விடுவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து நமக்கு பலமும் வல்லமையும் வருகிறது. பெற்றுக்கொள்வோமா? முற்றுமுடியுமாய் பாவத்தை சாகடித்து இயேசுவின் நாமத்தில் நம்மை நாம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, முழு உலகத்தையும் பாவம் எனும் சாத்தானின் பிடியிலிருந்து விடுவிக்க வந்தீர் நீர். இன்றைக்கு அந்த பிசாசை நீர் அபிஷேகித்த, மீட்டு கொண்ட, ரட்சித்த ஒவ்வொரு ஊழியக்கார விசுவாசிகளின் காலின் கீழ் ஆண்டவரே நீர் கொண்டு வருகிறீர். உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் சத்தியமான கடவுளை, மெய்யான தெய்வமான உண்மை, மீட்பின் கடவுளான உண்மை, விடுதலை கொடுக்கும் தெய்வமான உண்மை அறிகிற அறிவில்லாமல் வாழும் கோடி கோடியான எங்கள் சகோதர சகோதரிகள் மேல் மனம் இறங்கும். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அபிஷேகித்து அநேகரை விடுவிக்கிற ஜனங்களாய் அன்பின் ஆவியால் முத்திரை போடுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.